நாட்கள் ராஜாவினுடைய திட்டங்களை அல்லது ராஜாவினுடைய மனதை செயல்படுத்துகிற மந்திரி சபைக்கு பேர் தான் கவனிச்சு பாருங்களேன் சபை ஆரம்பிக்கப்பட்ட போது இதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேதுருவையும் யோவானையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறாங்க ஒரு சிறிய கூட்டமாகிய சபை அப்போது அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கூட்டம் இப்போ உலகெங்கிலும் பறந்து விரிந்து சபை இருக்கிறது ராஜ்யத்தின் பிள்ளைகள் பெருகி இருக்கிறார்கள் கத்தருக்கு மயிமை உண்டாகட்டும் இன்னும் பெருகுவார்கள் இன்னும் சேர்க்கப்படுவார்கள் அதுதான் தேவனுடைய நோக்கம் அன்னைக்கு ஒரு சிறிய கூட்டம் ஒரு சின்ன குழுவாகிய சபை எக்லீஷியா நான் அதெல்லாம் உங்களுக்கு வர நாட்களில் வெளிப்படு அந்த வெளிப்பாடுகள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்லீஷியா அப்படின்னு சொன்னால் கவர்னிங் பாடின்னு அர்த்தம் எக்லீஷியா அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிற எக்லீஷியாங்கிற கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு தான் சர்ச் சபை அப்படின்னு சொல்றோமே எக்லீசியான்னு அர்த்தம் இந்த எக்லீஷியாங்கிற வார்த்தையை அந்த நாட்களிலே நான் உங்களுக்கு இப்போ சொன்னால் நேரம் போதாது அந்த நாட்களில் ராஜாவினுடைய திட்டங்களை அல்லது ராஜாவினுடைய மனதை செயல்படுத்துகிற மந்திரி சபைக்கு பேர் தான் எக்லீசியா சபை என்பது ராஜாவின் மந்திரி சபை ராமேன் சொல்லுங்களேன் ராஜாவின் மனதை வெளிப்படுத்துகிற அல்லது ராஜாவின் மனதை தேசத்துக்குள்ளே செயல்படுத்துகிற ராஜ்யத்துக்குள்ளே அமுல்படுத்துகிற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் எக்லீஷியா சபை எக்லீசியானா கவர்னிங் பாடின்னு அர்த்தம் நம்முடைய தேசத்தில் இருக்குதே பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறோம் கவர்னிங் பாடி தேசத்தை ஆட்சி செய்கிற ஒரு சபை அது அதனால தான் அதுக்கு பேர் நாடாளுமன்றம்னு வச்சுருக்கிறாங்க சபை நம்ம ஊரில் இருக்குதே சட்ட சபைன்னு இருக்குது அது தமிழ்நாட்டை அரசாளுகிறது இல்லையா அதுக்கு பேர் எக்லீஷியா எக்லீசியான்னா கவர்னிங் பாடின்னு அர்த்தம் சபை சபை வேதம் சொல்லுகிறது தேவ ராஜ்யத்தினுடைய எக்லீசியா தேவ கவர்னிங் பாடியாக சபை இருக்கிறது ஆமே இப்போ பேதர்வையும் யோவானையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க சீஷர்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிட்டாங்க இப்போ கவர்னிங் பாடி இந்த 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 சட்டசபை கூடி ஹலோ சட்டசபை கூடி கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துது எந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த கவர்மெண்ட் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துச்சோ அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துது நம்முடைய அரசாங்கத்தை நம்முடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களை ரோம ராஜ்யம் ரோம அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கைது கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபோன் போட்டு சொல்றாங்க அந்த ஃபோனுக்கு பேரு தான் ஜபம் சட்டசபை கூடி ஃபோனை போட்டு ஜபம் ஏறெடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு தெரியப்படுத்துறாங்க அங்கிருந்து உடனே ராஜா உத்தரவு கொடுக்கிறார் தம்முடைய போர் சேவகர்களுக்கு தூதர்கள் கண்களுக்கு தெரியாத போர் சேவர்கள் என்ன நடந்துச்சு தெரியுமா நேராக போறாங்க கேட்டு அது இது எல்லாமே இருக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிற எல்லா வசதிகளும் உள்ள ஒரு ஜெயிலுக்குள்ள இவங்க யாருக்குமே தெரியல இவங்க பாட்டு கேட்டுக்குள்ள பூந்து 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 போயிட்டே இருக்கிறாங்க போய் அவங்க ரெண்டு பேரையும் கையை பிடிச்சு அவங்களும் கேட்டுக்குள்ளே பூந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்களாம் வந்துட்டே இருக்கலாங்களாம் அதிகாரத்தினுடைய செயல் எப்படி பாருங்க சபையினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை எண்ணி பாருங்கள் பிரியமானவர்களே மாணவர்களை வருகிற நாட்டில் உங்களுக்கு இன்னும் இதை அதிகமாக நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியா இருக்கிறேன் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கோ பூட்டப்பட்டிருந்த இடத்திலிருந்தே விடுதலை வந்தது ஆமே எல்லாம் பூட்டி தான் இருக்குது ஆனால் இவங்க வெளியே வந்துட்டாங்க நான் சொல்றேன் இன்றைக்கு கூட நம்முடைய சூழ்நிலைகள்லாம் அப்படிதான் இருக்குது எல்லாமே லாக்டவுன் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கிறது ஆனா நீங்களும் நானும் மட்டும் எல்லாவற்றிலும் இருக்கிறோம் எல்லாவற்றிலும் இருக்கிறோம் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்டி போட்ட மாதிரி இந்த உலகமே இருந்தாலும் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே விடுதலை இருக்கிறோம் குறைவற்றவர்களா இருக்கிறோம் எல்லாவற்றிலும் நான் சொல்றேன் இந்த காலத்துல குறிப்பா உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்க ராஜ்யத்தின் வல்லமையை பயன்படுத்துங்க கத்திர உங்களை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார் நீங்கள் ராஜாக்கள் நீங்கள் ராஜாத்திகள் நீங்க வாயை திறந்து பேசினால் சூழ்நிலைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் நீங்கள் வாயை திறந்து பேசினால் எல்லாம் கீழ்ப்படியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் அதை திரும்ப கொடுக்கறதுக்கு தான் ஏசு இந்த பூமிக்கு வந்தார் நீங்க பேசுனீங்கன்னா எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் நீங்க பேசினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கீழ்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட தான் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார் ஆகவே சூழ்நிலைகள் அனுபவங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்றேன் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த மறந்துடாதீங்க ஆமே நீங்க நீங்க நினைக்கலாம் எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதுக்கு தான் இந்த போதனையை அதுக்கு தான் இந்த போதனையே நான் இன்னும் கவர்மெண்ட் வேலையெல்லாம் செய்யலைங்க நான் எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லைங்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்த எந்த அரசியல் கட்சியுமே தேவையில்லை எந்த உத்தியோகமும் தேவையில்லை தேவனே உங்களை உத்தியோகப்படுத்தி இருக்கிறார் தேவன் உங்களை எல்லா உத்தியோகஸ்தர் உத்தியோகஸ்தர்களுக்கும் மேலாய் ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் மாற்றி இருக்கிறார்